வணக்கம், நான் உங்கள் ஹேமமாலினி பேசுகிறேன். இன்றைக்கி நான் விமர்சனம் பண்ண போகிற படம் துணிவு. துணிவுங்கிறது அஜித் மனசில் எப்பவுமே இருக்குது. அதே மாதிரி இந்த துணிவு படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், இன்றைக்கி நடைமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, பணத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படியெல்லாம் தீர்க்குறாங்க, மக்கள் எப்படி போய் மாற்றுறாங்க அப்படிங்கிறத டைரக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஹெச் வினோத். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் மூலமாக அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் இன்றைக்கி நடைமுறையில் எத்தனை மக்கள், ஒன்றும் தெரியாதவங்களும் சரி எல்லாமே தெரிஞ்சவங்களும் சரி, இந்த பணத்தில் எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்காரு. வசனங்கள் நல்லா இருக்குது. சின்ன சின்ன டைலாக் பேசுகிறவங்க வசனங்கள் கூட கைத்தட்டுற அளவுக்கு இருக்குது. மஞ்சு வாரியர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க 500 கோடி ரூபாயை. அந்த கொள்ளையடிக்கும்போது அதை கொள்ளையடிக்கிறதுக்கு அஜித் உள்ளே நுழைகிறாரு. அஜித் ஏன் நுழைகிறாருங்கிறது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அஜித் உள்ளே நுழையும் போது அங்கே பார்த்தா ஏற்கனவே இன்னொருத்தன் அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பா. இதுதான் கதை. அதாவது பெரிய பணக்காரன் அந்த பணத்தை, பிளாக் அமௌண்ட்டை ரகசியமாக ஏமாற்றி மக்களுக்கிட்டேயே ஏமாற்றி திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி அஃபிஷியலாக நடக்கிற அந்த பண பரிமாற்றம் அதெல்லாம் வந்து பிளாக் மணியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காரு அஜித். அதே மாதிரி டான்ஸு சிம்பிள் ஸ்டெப்பாக இருந்தாலும் ரசிகர்கள் அப்படி ரசிக்கிறாங்க. ரசிகர்களை பற்றி சொல்லணுமா, அதுவும் அஜித்தோட ஆக்டிங் டான்ஸு அப்படின்னா பண்ண முடியுமா? சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு வந்திருக்கிற படம் இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள். அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு பொங்கலுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். எப்படி ஏமாறக்கூடாது மக்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு டைரக்டர் வினோத். உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து உங்கள் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்த படம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.